ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் இயற்கை தமிழ். நம்ம சேனலில் எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் கார்டன் வச்சுருந்தீங்கன்னா கார்டனில் நிறைய வகையான செடி இருக்கும். அதில் சில வகையான செடிக்கு ஸ்டெம்பு செடியாக ஸ்ட்ராங்காக இருக்காது. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் வச்சுருப்பீங்க, சப்போர்ட்டு ஸ்டெம்போ ஏதோ ஒன்று வச்சுருப்பீங்க. இந்த ஸ்டெம்பு தேவையில்லை. நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதாவது முட்டையை வச்சு தான் ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் வீட்டிலுமே நம்ம எக் யூஸ் பண்ணுவோம். அந்த எக்கில் உள்ள மேலே உள்ள தோடை எல்லாருமே வேஸ்ட்டாக தான் போடுவீங்க. அது வேஸ்ட்டாக போடாமல் அதுக்கு வச்சு தான் நான் சூப்பராக டிப்ஸ் சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா, உங்கள் செடிக்கு உரமாக போட்டிங்கன்னா உங்கள் செடிக்கு ஸ்டெம்புலாம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. அது எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நீ எக் எடுத்துக்கிடுங்க. எக்கு நல்லா கழுவி நீட்டாக எடுத்துக்கிடுங்க. ஏன் கழுவுறோன்னா ஸ்மெல் தெரியாது, அதனால தான் கழுவுறோம். கழுவுன எண்ணெயை எவ்வளோ நாள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, நம்ம இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது உங்கள் ஹேமராலேயோ இல்லை கையாலேயோ லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு கூட க்ரஷ் பண்ணலாம். மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணதால மிக்சிக்கு ஒன்றும் ஆகாது. சொல்லப்போனால் அங்கே மிக்சியில் உள்ள அந்த பிளேடு தான் ஷார்ப்பாகும். நீங்கள் க்ரஷ் பண்ணாமல் கூட போடலாம். க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரம் மக்கிரும். அதுதான் நம்ம க்ரஷ் பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போ இதை க்ரஷ் பண்ணியாச்சு. நீங்கள் க்ரஷ் பண்ணாமல் கூட இதை ஃபெர்டிலைசராக போடலாம். ஆனால் அது ரொம்ப நாள் ஆகும் மக்கி போகிறதுக்கு. இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்ச நாள்லேயே இது மக்கி உரமாக ஆயிரும். ஓகே, நம்ம இப்போ இதை சின்ன ஒரு கவரில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் எப்போ வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ சின்ன ஒரு கவரில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டிதான் நான் கொஞ்சம் எக்ஸாம்பிளாக கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி இதை தேவைப்படும் நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் செடிக்கிட்ட வந்தாச்சு. செடியில் இப்போ எப்படி போடணும்னு காட்டித்தரேன் உங்களுக்கு. இந்த மாதிரி லைட்டாக செடிக்கு மண்ணை மட்டும் லைட்டாக களைச்சி விட்டுக்கிடுங்க. இல்லைண்டா அந்த உரம் வந்து இறங்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நான் பார்த்திங்கன்னா தக்காளி செடிக்கு தான் போட்டு காட்டுறேன். ஏன்னா தக்காளி செடிக்கு தான் ஸ்டெம்பு ரொம்ப வீக்காக இருக்கும். அதுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டெம்பு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ க்ரஷ் பண்ணி வச்சுருந்த முட்டத்தோட லைட்டாக அதுக்கு மேலே தூவிக்கிடலாம். நீங்கள் ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு செடிக்கெல்லாம் உங்கள் ஒரு கால் கையளவு போட்டாலே இதுக்கு தாராளம் போதும். பார்த்திங்கன்னா முட்டைத்தோடில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. அதனால் உங்கள் செடிக்கு உரமாகவும் இருக்கும், உங்கள் ஸ்டெம்புக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கிடுங்க. மேக்ஸிமம் சாண்ட் வந்து ட்ரையாக இருக்க போல் பார்த்துக்கிடுங்க நீங்கள் போடும்போது. இப்போ நான் இன்னொரு பேக்லேயும் இதை போட்டு வச்சுக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணால் இதில் எடுத்து யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நீங்கள் நீட்டாக கழுவி வச்சுட்டிங்கன்னா இது ஒரு 1 மந்த்துக்கெல்லாம் அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. பார்த்திங்கன்னா அதையும் அப்படி தட்டி லைட்டாக கிளறி விட்டு மேலே கொஞ்சம் சேண்டை போட்டு கவர் பண்ணிடுங்க. லைட்டாக நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா இது ஒரு 1 வீக்கில் இல்லை 2 வீக்கில் மக்கி உங்களுக்கு உரம் ஆயிரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இயற்கை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலே மேலே வீடியோ வேணும்னா பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.